ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் டு முடிச்சூர் போகிற ரூட்டில் தான் இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ணா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கும். ஆனால் மெயின் ரோட்டில் தான் இருக்கும். இப்போதைக்கு இங்கேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட முட்டி அளவுக்கு, முட்டிக்கு மேலே வந்துட்டு இந்த மெயின் ரோட்லேயே வந்து தண்ணி நிற்கிது. அண்டு இது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா இதை விட தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீட்பு பண்ணி துறையினர் வந்துட்டு இங்கே வந்துட்டு மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் கிருஷ்ணா நகர் உள்ளே இருக்கேன். நான் ஓகே, தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ தான் வந்து குறையவே இல்லை, சுத்தமாக குறையல. ஒரு அடி தான் குறைஞ்சிருக்கு, இப்போ தான் குறைஞ்சிருக்கு. ஓகே, இன்னும் குறையுமான்னு தெரியல. குழந்தைங்க வச்சுருக்கோம், பால் பாக்கெட்டு இப்போ தான் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, கரண்ட் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். குழந்தைங்க வச்சுருக்கோம், பெரியவங்களை வச்சுருக்கோம், எல்லாமே உடம்பு சரியில்லாதவங்க, யாரையும் வச்சுக்கிட்டு வெளியே கூட வர முடியல. இல்லை, இப்போ நீங்கள் வாங்கிட்டு திரும்ப அங்கே தான் போகணுமா? ஆமாம், இப்போ வாங்கிட்டு நான் அங்கே தான் போகணும். இல்லை, மாற்று இடம் ஏதாவது இப்போதைக்கு தற்காலிகமாக? இப்போதைக்கு எதுவும் தற்காலிகமாக எதுவும் இல்லை. ஓகே, இன்னும் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு எங்களால் வெளியவே வர முடியல. காவா தண்ணி எல்லாமே வந்ததுனால இறங்க கூட பயமாக இருக்குது. குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நோய் தொற்று எதுவும் ஏற்பட்டுருமான்னு ரொம்ப பயமாகவே இருக்குது. ரமணி நகர் சைடுப்பா, எதுவுமே சாப்பாடு எதுவுமே வரல. இப்போதான் கொஞ்சம் 10 ரூபா பாக்கெட் பால் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் ஏரியால கரண்ட் எல்லாம் இருக்கா? கரண்ட் எல்லாம் இல்லப்பா, கரண்ட் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு போனதே தண்ணி இவ்வளவு தூரம், வீட்டுக்குள்ள எல்லாம் இவ்வளவு தூரம் இருக்கு. நாங்க மாடியில சீட்டு போட்டுருக்கேன், பால் வாங்கறதுக்கோசம் வந்தப்பா. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு நான் மெயின் ரோட்டில் தான் இருக்கேன். பட் இதுக்கு உள்ளே வந்துட்டு சின்ன சின்ன ரோட்லாம் நிறையா இருக்குது. அங்கே நிறைய குடியிருப்பு பகுதி வந்து இருக்குது. அங்கே வந்துட்டு இன்னும் கூட வந்துட்டு மழை நீர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து நம்மளால் அங்கெல்லாம் போக முடியல. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். மாதிரி உங்களோட சந்திரு டாட்டா பவன் சிங்.